Hello friends, welcome back to our channel Seisha's World. So in the video la nama ellarume easy ah veetla seiyakoodiya wheat cookies adoda recipe dhaan paakaporam. Adukku oru mixing bowl la 1 cup ennai seithukonga, koodave 1 cup powder panna sakkarayum seithukonga. இனிப்புக்கு ஏத்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது இந்த மாதிரி நல்லா கரஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமா உப்பு அதோட ஒரு கால் கப் பால் சேர்த்து mix பண்ணி விட்டுக்கோங்க. அந்த 2 டேபிள்ஸ்பூன் அப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் கோதுமை மாவை ஒரு ஜல்லடையில போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இது நம்மளுடைய பிஸ்கட்க்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். இது இந்த மாதிரி உதிரி உதிரியா சேர்ந்ததுக்கு அப்புறமா கையால உருண்டு புடிச்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் 2 டேபிள்ஸ்பூன் பால் சேர்த்திருக்கணும். அந்த கிளிப்பிங் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு, சாரி. இப்போ இத 4 பாகமா பிரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ்ல ஒரு பட்டர் பேப்பர் வெச்சிட்டு அது மேல ஒரு பங்கு மாவு வெச்சுக்கோங்க. திருப்பி இது ஒரு பட்டர் பேப்பர் வெச்சு கவர் பண்ணிட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது. இது உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு பிடிச்ச டாப்பிங்ஸ் அண்ட் பிடிச்ச டிசைன்ஸை வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு லேயர் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை வந்து நீங்கள் மறுபடியும் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா மூடி போட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஒரு கிரீஸ் பண்ண பிளேட்ல நம்ம குக்கீஸ் எல்லாம் வச்சுட்டு 20 நிமிஷம் மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல பேக் பண்ணிக்கோங்க. இந்த தட்டு கார்னர்ஸை தொடாம பார்த்துக்கோங்க. 20 நிமிஷம் கழிச்சு நம்ம குக்கீஸ் நல்ல கலரும் சேஞ்ச் ஆயிருக்கு, சாக்கோ சிப்ஸும் மெல்ட் ஆயிருக்கு, ஒட்டாமலும் வந்திருக்கு. எடுக்கும் போது நல்லா சாஃப்டா தான் இருக்கும், பட் ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா நம்மளுடைய கிறிஸ்பியான குக்கீஸ் தயாராயிருக்கும். பிஸ்கட் அளவுக்கு கிறிஸ்பியா இருக்காது, ஏன்னா இது குக்கீஸுங்கிறதுனால. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய குக்கீஸோடைய பேக் சைடு இப்படிதான் இருக்கு. இன்னும் விட்டீங்கன்னா இது வந்து பிளாக் ஆயிடும். ஸோ நம்ம இந்த டைம்ல எடுத்தது ரொம்ப கரெக்டா இருக்கு. ஹோம்மேட் பட்டர் பேப்பரோட வீடியோவை சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ எப்போ வந்தாலும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும். ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது, சாப்பிடணும் போல இருக்குது. இப்போ குக்கீஸ் நல்லா டெக்ஸ்சரில் வந்திருக்காங்கிறத பார்த்துருவோம். நம்ம குக்கீஸோடைய டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். Thanks from Seisha's World. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.